தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் திரையரங்கம், கூட்ட அரங்குகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா, வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றின் தாக்கமானது படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் தினம் ஒரு நாளைக்கு 150 மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 1 முதல் அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள், உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் என அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறையானது அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து இன்று முதல் அந்த கூட்ட அரங்குகள், திரையரங்குகள், விளையாட்டு திடல்கள் மற்றும் பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு பொதுமக்கள் வரக்கூடிய அந்த நபர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், இந்த முகக்கவசம் அணிவதை அறிவுறுத்தலாக பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிவிப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் படிப்படியாக கொரோனா தொற்றின் தாக்கத்தினை குறைப்பதற்காக பொதுமக்கள் பொது இடங்களுக்கு வரும் பொழுது முகக்கவசம் அணிவதற்கான அந்த அறிவுறுத்தலை பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள், சுகாதார அதிகாரிகள் இதனை கண்காணிக்கவும் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி குணா.